मालिक मछली छोरा खिचली है बटुआ रात को என்ன ஒரு எகத்தாளன்னு ரெண்டு பேரும் கேட்ல நிக்கிறோம் எந்த நாய் வருதுன்னு பாக்கலாம் மெடிக்கல் ஷாப்புக்கு போறேன் சார் உன்ற வீட்டுக்காரியா வந்தா நான் பக்கத்து வீட்டுக்காரையா பக்கத்து வீடா ஏங்க கோபால் நீ வேற அவன ஏதோ பக்கத்து வீட்டுக்காரனாமா உன்னை எவனாவது வரட்டு பாத்துடுற என்ன வேணும் உனக்கு தெரிஞ்சிருக்காங்க போய் பாக்கணும் என்ன பிரிஞ்சிருக்காங்க எப்படி ஓட மட்டும் பாத்தீல உன்னை எவன் வரான்னு பாத்துடலாம் அங்க வாருங்க கொலவெறியில வந்துட்டு இருக்கானுங்க வந்து கள்ள தூக்கி வைக்க போறானுங்க பாருங்க ஏரியால துணிக்காய போடுற கம்பி பிஞ்சாலும் நான் தான் சரக்கு பாட்டில் கடந்தாலும் நான் தான் அவங்க வீட்டில் சிங்க அடைச்சிக்கிட்டாலும் நான் தான் பேச்சுலர்ஸ்னாலே ஊர்கா மாதிரி தான்டா தொட்டு திங்காம விடவே ஹலோ அத நான் கண்டுபிடிச்சிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஏதோ படத்தை பற்றி தான் பேச போகிறேன்னு நினைப்பீங்க ஆனால் அப்படியெல்லாம் எதுவும் இல்லை என்ன தான் நம்ம நாட்டில் பஞ்சம் வந்தாலும் இப்போ நம்ம பேச போகிறது டாஸ்மாக் பற்றி தான் எத்தனையோ ஸ்விக்கி யூபர்னு பறந்து பறந்து டெலிவரி பண்ணாலும் நம்ம குடிமக்களோட தாகத்தை தீர்க்கிறதுக்கு இன்னும் எந்த ஒரு ஆப்பும் கண்டுபிடிக்கல அதுக்காகவே ரொம்ப பிரத்யேகமாக ருக்குமணின்ற ஒரு வாலிபர் வாசலுக்கு விஎஸ்ஓபி அப்படின்ற ஒரு ஆப்பை தயாரிச்சிருக்காரு இந்த ஆப்போட லிங்க் உங்களுக்கு வேணும்னா நம்ம வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் பண்ணுங்கள் நீங்களும் அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி உங்கள் வாசலுக்கோ விஎஸ்ஓபியை வரவழைச்சு என்ஜாய் பண்ணுங்கள் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம்
முதல் நீங்கள் இந்த ஆன்டி இண்டியன் மைண்ட் செட்டை மாற்றுங்க. எங்கள் ஆட்சி காலம் வந்து பொற்காலம். எங்கள் அரசாங்கம் வந்து இதுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்காது. நாங்கள் சிறந்த முறையில் கண்காணிச்சுட்டு தான் இருக்கோம். நம்மளனா இதை பாருங்க மச்சா, வாழ்க்கையில் இந்த போதை இல்லாமல் அப்படியே வெறி ஆகுது மச்சா. போன வாரம் கூட சரக்கு வாங்கறதுக்கு போனேன்டா, சுக்கு காப்பி கொடுத்துட்டானுங்க மச்சா. இதனால தான் நான் மாப்பி மொட்டையை போட்டு சுத்திட்டு இருக்கிறேன். மாப்பி ரேஷன் கடையில் அந்த 1000 ரூபாய் வாங்கியே ஆகணும்டா. நம்ம ரேஷன் கடையில் எப்படி இருக்கும்ண்ணா? ஹாய், உங்கள் நேம் என்னங்க? வேணா 1000 ரூபாய்க்கு மேக்கப் செட் வாங்கி தரேன். ஆ ஹாய். என்ன தம்பி உடம்பெல்லாம் வேக்குது, பயமாக இருக்கா? ஆமாம், இந்த கூட்டம் எவ்வளோ தூரம் இருக்குங்கிற பயம், பின்னாடி இருக்கிற பொண்ணு அவன் கலெக்ட் பண்ணிடுவானுங்கிற பயம், ரேஷன் கடையில் எனக்காக இருக்கிற பொருள் எனக்கு கிடைக்குமாங்கிற பயம், கடைசி வரைக்கும் சிங்கிளாகவே இருக்கிறோமாங்கிற பயம், இன்னும் ஒவ்வொரு நிமிஷமும் பாட்டு. அரிசி முடிஞ்சுப்பா, பருப்பு முடிஞ்சுது, எல்லாமே முடிஞ்சு, கடைசி 1000 ரூபா உனக்கு. மேக்கப் கிட்டு போச்சா? ஏங்க ஒரு நிமிஷங்க, 1000 ரூபா கிடைக்கல, ஆறுதல் பிடிச்சா அவங்க இன்ஸ்டா ஐடியா சுட்டாங்க. எதுக்கு? அடுத்த தடவை இன்ஸ்டால மெசேஜ் பண்ணல, எப்போ பொருள் போடுறாங்கன்னு. கடைசி 1000 ரூபா. இப்போ எனக்கு ஒரு 500 ரூபா குடுறா. பயம் நிரந்தரம் இல்லை, ஆனால் பணம் நிரந்தரமானது. ராமலிங்க கையில் கசை, சுந்தரலிங்க வாயில் தோசை, ராமலிங்க சுந்தரலிங்க. பெல் பட்டனு, பெல் பட்டனு. டி பேசும்போது பாடுறேன். மூடிட்டு காது மேல அப்பி போடுவோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணிருங்க. கடுவ ராஜலட்சுமிய தட்டுகிற வேலை இது. நட்டத்தன் ஆனந்தம் கதறித்தான் சுக்கி.